வணக்கம் உங்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ். நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நமது சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே தெரியாத ரெட்கார் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிறருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். வாங்கினோட இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ராம்டெக் தமிழுக்கு நல்வரவு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் பட்டன்ஸ் வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டும் கொடுக்கலாம், ஃபாலோவும் பண்ணலாம். அந்த பேஜ் இல்லாமல் பேஜ் இருக்காது. பேஜ் இன்னொன்று, ஃபேஸ்புக்லேயே வந்து ப்ரொஃபைல்லேயே நம்ம ஃபாலோவர்ஸ் பேஜ் எப்படி கொண்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய செட்டிங்ஸில் வந்து நம்ம ஃபேஸ்புக் செட்டிங்ஸில் மாற்றணும். அதை மாற்றினால் மட்டும்தான் வந்து இதை அனோ பண்ண முடியும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் போனாலும் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் அந்த ஃபாலோவர்ஸ் பட்டன் எனேபிள் ஆகாது. வாங்க நண்பர்களே, அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மேலே போயிட்டே இருங்க. சைடில் இந்த மூணு பட்டன் இருக்கும். ப்ரொஃபைல்குள்ளே போயிடுறேன் நான். ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்துருங்க. ப்ரொஃபைலில் போய் பார்த்தோம் அப்படின்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல ஃபாலோவிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபாலோவர்ஸ் ஃபாலோவிங் அப்படின்ட்டு. இதில் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்புறம் இதோட இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த யூடியூப் லிங்க்கு, வேறு ஏதாவது லிங்க்கு எதுலாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கிடக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள். அடுத்த வீடியோவில் அது எப்படி நம்ம வந்து லிங்க் அந்த வரைய இந்த வெப்சைட் லிங்க்கெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோவர்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் நிறையான வீடியோ இருக்குது, எப்படி நம்ம ஃபாலோவர் பேஜ் ஓப்பன் பண்ணுறது, மறுபடியும் வந்து பேஜஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, குரூப்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது. நீங்கள் உங்களுக்கு தேவையான கீழே இருக்கிற எல்லா கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். மேலே அந்த 3 டாட் டேஷ் கோட் டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ப்ரொஃபைல் நான் காமிச்சிடறேன், ஷோ பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பிலீவ் பண்ணுவீங்க. வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஃபாலோவிங் அப்படிங்கிற பட்டன் வந்து இன்னும் எனேபிள் ஆக கிடையாது. வந்து அது நான் எல்லா ஸ்டெப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து இந்த 3 டாட் ஐடி ஐக்கனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துக்கப்புறம் கீழே டவுனில் போயிடுங்க. டெயினில் போட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டைம்லைன் அண்ட் டேகிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் மேலே. இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கே, இதில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஃபுல்லாக எனேபிள் ஆகும். அப்புறம் டேகிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணி டேகிங், அப்புறம் ரெண்டாவது இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன் நான், ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம்லைன் இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருங்க. அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தது பிறகு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்க, பப்ளிக் போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, சாரி பப்ளிக் போஸ்ட் இருக்கும். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து பப்ளிக்கில் மாற்றிடணும். ஒன்லி மீ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், எல்லாமே பப்ளிக். நாம் ஏற்கனவே மாற்றிருக்கேன். எல்லாமே எல்லா இதுலேயுமே வந்து ஃப்ரெண்ட் பப்ளிக் பப்ளிக் இதுலேயுமே பப்ளிக். இதில் எத்தனை ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 இப்போ 4 இருக்கும் 4 இருக்கும் 4லையுமே வந்து பப்ளிக் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ புரியும் சரிங்களா. அப்புறம் பேக் வந்துடுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு ப்ரொஃபைல்குள்ளே போகலாம். ப்ரொஃபைலில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 ரீலோட் கொடுங்க. ரீலோட் கொடுத்துட்டு இப்படி மேலே வந்து பாருங்கள். மறுபடியும் வந்து போயிட்டு இதை மறுபடியும் இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போயிடுங்க. எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எடிட்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று கிளிக் பண்ணிக்கிங்க. எடிட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒர்க்ஸு நமக்கு எஜுகேஷன் சிங்குலர் லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்து இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சேவுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை ஒரு ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. அப்படியே மேலே வந்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலோவர் ஃபாலோவர்டு பட்டன் எது இருக்காது. இந்த மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுக்காதவங்க கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ஃபாலோஸுக்கு மூலியமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து தான் நம்ம வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கணும் வேண்டியதில்லை. இவங்க போஸ்ட்டும் இந்த மாதிரியான ஃபாலோவிங் ஃபாலோவோடு பை 1% 1% தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் வந்து நானும் இப்போ தான் இனோவேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வீடியோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ரெட் கலர் கீழே தெரியல, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சம்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.